ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாரும் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் அதுக்கான ரீசன் சொல்லியிருந்தேன். என்னுடைய மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால என்னால் வீடியோக்கள் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் தாயும் குழந்தையும் நலமாக இருக்காங்க. இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வீடியோக்கள் போட முயற்சி பண்ணுறேன். இதுவரை நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை இனியும் கொடுத்துட்டு வாங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ரோல் யூஸ் பண்ணி கிராஸ் கட் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடையில் வந்து பேஸ் ரன்னிங் ஒயர் மெத்தட்லேயும் மேலே வந்து கிராஸ் கட் மெத்தட்லேயும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்து போட சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த மெத்தடில் போடுறேன். இது ஒரு ரோல் அப்படின்னாலும் நான் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு கலர்லையும் ஹாஃப் ரோல் யூஸ் பண்ணி இந்த கூடை போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒயர்களை நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1/6 ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு 6 அடி அளவு எடுத்துக்கோங்க. 3 தடவை இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறமா 6 இன்ச்சஸ் அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 அடி கிடைச்சிடும். இந்த மாதிரி ரெட் கலர் ஒயரில் 12 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் 8 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணால் போதும், அதே அளவு எடுத்துட்டு மீதம் இருக்கிற ஒயர்களெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் நான் கட் பண்ணியாச்சு. எல்லா ஒயரையும் ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெட் கலரில் 12 ஒயர்களும் எல்லோ கலரில் 8 ஒயர்ஸும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு பேஸ் ஜாயின் பண்ணலாம். ரன்னிங் ஒயர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணல மீதம் இருக்க ஒயர் இருக்குது இல்லையா, அந்த ஒயரை தான் நம்ம ரன்னிங் ஒயர்னு சொல்லுவோம். அதை எடுத்துக்கலாம். அதை வந்து 3 ஃபீட் பட்ட அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துட்டு 3 ஃபீட் அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 ஃபீட் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் திருமண ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடக்கி வச்சுக்கலாம். இதை வந்து இடது கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதிகமாக இருக்கிற ஒயர் வந்து ரெட் கலர் ஒயர் தான், அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதுவும் ஆல்ரெடி நம்ம ஈக்குவலாக தான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ரன்னிங் ஒயரில் வந்து திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், அதை மேல் பக்கமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெட் கலர் ஒயர் இருக்குது இல்லையா, அதில் திருமண ஒயர் இருக்குது இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு நாட் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். ஒயர் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் அதிகமாகவோ குறைவாகவோ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மேலே போடும்போது ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும், அதனால செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரன்னிங் ஒயரையும் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் 3 ஃபீட் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அதுலேயும் அதிகமாகவோ குறைவாகவோ ஆகக்கூடாது. இப்போ ஒரு நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து இன்னொரு ரெட் கலர் ஒயரையும் எடுத்துட்டு அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த நாட்ஸ் எல்லாமே இடது பக்கம் இருந்து வலது பக்கமாக தான் நம்ம போட்டு வரணும். இந்த ஒயர் வந்து இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்கணும். இந்த ஒயரில் தான் நம்ம நாட்ஸ் போட்டு வரணும். இப்போ செகண்ட் நாட்டும் அதே மாதிரி போட்டேன். நாட் எழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ரெட் கலர் ஒயர் எடுத்துட்டு அதே போல் நாட் போடலாம். இதில் வந்து ரெட் கலர் ஒயர் அதிகமாக இருக்குது, எல்லோ கலர் ஒயர் கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து ரன்னிங் ஒயராக எல்லோ கலர் ஒயரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து டிசைன் சரியாக வரும். 4 ரெட் கலர் ஒயரில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 4 எல்லோ கலர் ஒயர்லையும் இதே போல் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 ஒயர்களாக எடுத்து நாட் போட்டுவாங்க. மொத்தம் இந்த லைனில் வந்து 20 நாட்ஸ் நம்ம போடணும். 4 ரெட் கலர் நாட்ஸு, 4 எல்லோ கலர் நாட்ஸ், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நல்லா நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. ஒரு லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 4 ஒயர்களாக சேர்த்து நான் போட்டிருக்கேன். இது வந்து லாஸ்டில் இருக்கிற ரன்னிங் ஒயரை வந்து 3 ஃபீட் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக ஸ்கேல் அளவு எடுக்கணும்னு இல்லை, நம்ம ஸ்டார்டிங்கில் விட்டோம் பாருங்கள் 3 ஃபீட் ஒயரு, அதோடைய மெஷர்மெண்ட்டே எடுத்துட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஒயர்களையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து பேஸ் போட ஆரம்பிக்கலாம்.
அடுத்தடுத்த லைன்கள் வந்து நம்ம பேஸ் போடணும். இந்த மெத்தட் கூடையில் வந்து பேஸில் நம்ம ஒத்தப்படை எண்ணிக்கையில் லைன்ஸ் போட முடியாது. அதனால ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருக்கறனால மேலே 2 லைனும் கீழே 1 லைனும் நம்ம போடணும். மொத்தம் வந்து 4 லைன்ஸ் தான் இந்த கூடைக்கு போட போகிறேன். ஏன் அப்படின்னா இது ஒரு ரோல் கூட அப்படிங்கிறதுனால இந்த டிசைன் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து 4 வகுப்படக்கூடிய நம்பரில் தான் இதோட பேஸ் போடணும். அதே மாதிரியே ஒயர்களுடைய எண்ணிக்கையும் 4 வகுப்படக்கூடிய நம்பரில் தான் நம்ம ஒயர்கள் எண்ணிக்கையும் கட் பண்ணணும். அதனால இந்த பேஸில் வந்து நான் 4 லைன்ஸ் தான் போட போகிறேன். இன்னும் அதிகமாக போட்டோம் அப்படின்னா, ஒருவேளை 8 லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு டிசைன் சரியாக வராது. ஒருவேளை நீங்கள் பெரிய கூடைகள் போடுறீங்க அப்படின்னா 12 லைன்கள் நீங்கள் போடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர்களுடைய கவுண்டிங்கும் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும். அதுவும் கண்டிப்பாக 4 வகுப்படக்கூடிய நம்பராக தான் இருக்கணும். இப்போ இதில் 20 போட்டிருக்கேன் அப்படின்னா 24 இல்லை 28 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் வந்து ஒயர்கள் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து டிசைன் சரியாக வரும். இப்போ அதே போல் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு 3 ஃபீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நாட் போட்டுடலாம். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இருக்க ரெட் கலர் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடலாம். இன்னும் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. லைனில் நம்ம போட்டு வர வேண்டியது தான். இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அதனுடைய முடிவில் வந்து 3 ஃபீட் ஒயர் வந்து ரன்னிங் ஒயரை வீட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே போல் 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே 2 லைன் மேலே போட்டுக்கோங்க. இப்போ மொத்தம் 3 லைன் நம்ம கிடச்சிருச்சு. இனி வந்து கீழ் பக்கமாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை திருப்பி வச்சுட்டு சேம் அதே போல் தான் 3 ஃபீட் ஒயர் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயரை 3 ஃபீட் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இதே லைனில் போட்டு வரணும். ஒருவேளை இதே மெத்தடில் உங்களுக்கு பெரிய கூடைகள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அந்த கூடையும் நான் போட்டு காட்டுறேன். இது வந்து முழுக்க முழுக்க நான் பிகினர்ஸுக்காக போட்டு காட்டியிருக்கேன். இந்த கூடை வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் போட்டு பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ரன்னிங் ஒயர் மெத்தடில் போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிசைனும் பர்ஃபெக்டாக கிடைச்சிடும். இப்போ கீழ் லைன்லேயும் இதே போல் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நான் ஒரு லைன் போட்டு வர்றேன். இதுலேயும் லாஸ்ட் முடிவில் 3 ஃபீட் அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பேஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும். இது வந்து 1 ரோல் கூட அப்படிங்கிறதுனால அகலம் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். நீங்கள் வந்து பெரிய கூடைகள் போடும்போது அகலத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இனி வந்து மேலே எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதனால கவனமாக பாருங்கள். இதில் கவனிச்சிங்க அப்படின்னா 4 ரெட் கலர் ஒயர், 4 எல்லோ கலர் ஒயர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. இனி வந்து மேலே 3x3 பேட்டர்ன் டைமண்ட் டிசைனில் போட போகிறோம். அதனால நம்ம எந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமண்ட் டிசைன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதனால நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஒயருடைய நீளம் எவ்வளோ இருக்கோ அந்தளவு எடுத்துட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கீழே பேஸில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம். பேஸில் என்ன மாதிரி போட்டிங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டோம். இந்த நாட்டை இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாட் வந்து முழுக்க முழுக்க ரெட் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. இடது பக்கம் இருக்கிற ஒயர் வந்து ஃபஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட்டே இருக்குது. இனி வந்து இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி அடுத்த நாட் போட்டுக்கலாம். இந்த ரெட் கலர் ஒயர் 4 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4 ஒயர்களையும் நம்ம நாட் போடணும். ஒவ்வொரு நாட்டும் இழுத்து நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ இந்த 4 நாட்டும் போட்ட பின்னாடி லாஸ்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேஸில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த 4 நாட் மட்டும்தான் போடணும். 4 நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து லாஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் ஒயரில்
ஃபோர்த் நாட்டுடைய ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயருடைய நீளம் எவ்வளோ இருக்கோ அதை அளந்து பார்த்துட்டு ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம ரன்னிங் ஒயரை இந்த ஃபோர் நாட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ரெட் கலர் ஒயர் ஆறு ஒயர் கிடச்சிருக்கு. நாலு ஒயர் வந்து பேஸ்லேருந்து வந்திருக்கு, ரெண்டு ஒயர் வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்குது. நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஒயர் இருக்குது. அடுத்து வந்து நாலு எல்லோ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடலாம். சேம் அதே போல தான், எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம பண்டலில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நாட் போடலாம். இப்போ பாருங்க, ரெண்டாவது நாலு நாட்ஸும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. நாலு எல்லோ கலர் நாட்ஸ் போட்டு முடிச்ச பின்னாடி இந்த ஃபோர்த் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துலையும் நமக்கு ஆறு ஒயர் கிடச்சிருக்கு. இதே போலயே அடுத்தடுத்த ஒயர்கள்லையும் நாட் போட்டு வரலாம். எந்த கலர் ஒயர் இருக்கோ அந்த கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. மொத்தம் நாலு நாட்ஸ் போட்டுருங்க. ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நாட் போடுங்க. லாஸ்ட் வந்து ஃபோர்த் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஒயரை வந்து கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வாங்க. மொத்தம் வந்து 12 ஒயர் வந்து இந்த சுற்றுலா நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், 12 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கூடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நமக்கு கார்னர் டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கார்னர்லேயும் அதே மாதிரி தான் ஷேப் கிடைக்கும். அதனால தனியாக கார்னர் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இனி வந்து அடுத்த லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி வந்து நம்ம ரன்னிங் ஒயர் மெத்தடில் போட போகிறது இல்லை, இனி எல்லாமே கிராஸ் கட் மெத்தடில் தான் போட போகிறேன். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மொத்தம் ஆறு ஒயர் இருக்குது இல்லையா, அதில் சென்டரில் இருக்கிற நாலு ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஒயரை எடுத்துட்டு அதில் கிராஸ் நாட் போட்டுக்கலாம். கிராஸ் நாட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு ஒயர்களை சேர்த்து வச்சு போடுறது தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்த ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இருக்கிற திருமண ஒயரை மேலே வச்சுட்டு அடுத்து ரைட் சைடு இருக்கிற திருமண ஒயரை லூப்புக்குள்ளே விட்டுட்டு நாட் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. அதே போல் அடுத்த நாட்டும் போடலாம். அடுத்து இன்னும் ரெண்டு ரெட் கலர் ஒயர் இருக்கு பாருங்கள், அதில் நாட் போட்டுடலாம். இனி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலர் ஒயரும் ஒரு எல்லோ கலர் ஒயரும் எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துலையும் நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ இந்த நாட் வந்து நமக்கு மிக்ஸ்டு கலரில் கிடைக்கும். இந்த லைனில் வந்து ஹோல்ஸுடைய ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்த லைனில் நமக்கு எல்லாமே ஈக்குவலாக கிடைச்சிடும். இப்போ இந்த மிக்ஸ்டு கலர் நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து நாலு எல்லோ கலர் ஒயர் இருக்குது, ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. அந்த நாலு எல்லோ கலர் ஒயர்லேயும் நம்ம ரெண்டு நாட் போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஒயரை சேர்த்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்து இருக்க ரெண்டு ஒயரை சேர்த்துட்டு இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இனி பார்த்தீங்க அப்படின்னா, சைடில் வந்து ஒரு எல்லோ கலர் ஒயரும் அடுத்த சைட்லேருந்து ஒரு ரெட் கலர் ஒயரும் எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு மிக்ஸ்டு கலர் நாட் போட்டுக்கலாம். இதே போல் சுற்றிலும் நம்ம போட்டு வரணும். நமக்கு இந்த சுற்றில் வந்து சேம் கலரில் ரெண்டு நாட்டும் மிக்ஸ்டு கலரில் ஒரு நாட் இந்த மாதிரி கிடைக்கும். ரெண்டு எல்லோ கலர் நாட் கிடைச்சதுன்னா ஒரு மிக்ஸ்டு கலர் நாட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரெண்டு ரெட் கலர் நாட் கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் கிடைக்கும். பாருங்கள், நான் ஒரு சுற்று வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் நமக்கு எக்ஸ் ஷேப்பில் ஒயர்ஸ் மீட் ஆகுது. எக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ஒயர்கள் எல்லாத்துலேயும் நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான். உங்களுக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஷேப்பில் ஒயர் மீட் ஆகுது, ரெண்டு ரெட் கலர் ஒயர் மீட் ஆகுது. இதில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து மிக்ஸ்டு கலரில் ஒயர் மீட் ஆகுது, இதுலேயும் நாட் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து கிராஸ் நாட் தான் நம்ம போடணும். இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் கலர் நாட்டும் ரெண்டு மிக்ஸ்டு கலர் நாட்டும் கிடைக்கும். ஒரு எல்லோ நாட் கிடைச்சதுன்னா அடுத்த ரெண்டு நாட் வந்து மிக்ஸ்டு கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரெட் கலர் நாட் கிடைக்கும்.
இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாவே நமக்கு கிடைக்கும். அடுத்த லைன்ல பாத்தீங்க அப்படினா ரெண்டு வந்து சிங்கிள் கலர் நாட்டும் ஒரு மிக்ஸ்டு கலர் நாட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறமா அடுத்த லைன்ல வந்து எல்லா நாட்டுமே வந்து நமக்கு சிங்கிள் கலர்ல கிடைக்கும். மூணு எல்லோ நாட் கிடைக்கும், மூணு ரெட் கலர் நாட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு மாத்தி மாத்தி கிடைக்கும். இனி எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியது இல்லை, தொடர்ச்சியா நம்ம போட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி போடும்போது பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து லைனாவும் போட்டு வரலாம், இல்ல அப்படின்னா கிராஸாவும் போட்டு வரலாம். கிராஸா போடுறது அப்படின்னா கீழே வந்து ஒரு பத்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸா மேல மேல போட்டு வரலாம். உங்களுக்கு வந்து கூடையோட ஷேப் வந்து கிராஸா கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து போர் அடிக்காது, கொஞ்சம் ஃபாஸ்டா போடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி போட்டு இந்த கூடையை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த கூடையை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒயர் எப்படி இன்செர்ட் பண்றது, ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். இப்ப பாருங்க இந்த கூடை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா 3x3 டைமண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிராஸா நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 25 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. கிராஸா நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா கவுண்டிங் வராது. ஒயரையெல்லாம் நான் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் வந்து ஃபோல்டு பண்ணி ஒயரை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடில் தேர்ட் நாட்டில் க்ராஸாக இன்செர்ட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க தேர்ட் நாட்டில் க்ராஸாக இன்செர்ட் பண்ணிட்டு வரலாம். ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் கூடை ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி அடுத்து வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் போடலாம். இந்த கூடைக்கு வந்து நான் 50-50 ஹேண்டில் தான் போட போகிறேன். ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணி 50-50 ஹேண்டில் போட போகிறேன். உள்ளே வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு போடலாம். ஸ்டஃப் ஒயருக்காக ஃபஸ்ட்டு வந்து 3 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சேம் கலர் ஒயர் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எந்த கலர் ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எந்த இடத்துல ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்கு 5 டைமண்ட் கிடைக்குது இல்லையா, இதில் சென்டரில் வந்து 2 ரெட் கலர் டைமண்ட் இருக்குது. இந்த 2 ரெட் கலர் டைமண்ட்லேயும் நம்ம ஹேண்டில் போடலாம். மேல் பக்கமாக இருந்து 4th லைனில் நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃப் ஒயரை ரைட் சைடில் விட்டு லெஃப்ட் சைடு வழியாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃப் ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கலாம். மொத்தம் 4 ஒயர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா மேல் ஒயர் கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கத்துக்கு போடுறதுக்காக நான் 2 ஒயர் வந்து ரெட் கலரில் ஒரு ஒயரும் எல்லோ கலரில் ஒரு ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயரும் 5 அடியில் நான் எடுத்திருக்கேன். இனி வந்து இந்த ஒயரை சேம் பிளேஸில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயர்களையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க இந்த ஸ்டஃப் ஒயரை ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ரைட் சைடில் ஒரே கலரும் லெஃப்ட் சைடில் ஒரே கலரும் வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்க எல்லோ கலரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் சைடில் இருக்க ரெட் கலர் ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே கலர் ஒயர் கிடச்சிருச்சு. இனி வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் இருக்க ரெட் கலர் ஒயரை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைட்லேயே வச்சிடலாம். அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லோ கலர் ஒயரில் கீழ் ஒயரை எடுத்துட்டு பின் பக்கமாக கொண்டு வந்து ரைட் சைடில் இருக்க ரெட் கலர் ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். அவ்வளோதான். இதே போல் மாற்றி மாற்றி நம்ம போட்டு வரணும். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரு தடவை வந்து ரைட் சைடில் போட்டோன்னா அடுத்த தடவை லெஃப்ட் சைடில் போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ இந்த அளவுக்கு ஹேண்டில் போட்ட பின்னாடி ஹேண்டில் வந்து கூடையோடு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து
ஹேண்ட் அப்போ தான் நமக்கு ஹேண்டில் கீழே தொங்காமல் இருக்கும். அதனால் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை உள்பக்கமாக எடுத்துட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துட்டு நம்ம ஹேண்டில் போட்டு வரலாம். இதே போல் கண்டினியூஸாக போட்டு வாங்க. ஹேண்டில் வந்து நான் இவ்வளோ தூரம் போட்டுட்டேன். உள்ளே வந்து ஒயர்களை இன்செர்ட் பண்ணிட்டேன். ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கூடையோட நீளம் பார்த்திங்கன்னா 10 inches இருக்குது, ஹைட் வந்து 8 inches இருக்குது. ஒரு ரோல் ஒயருக்கு நம்ம ரன்னிங் ஒயரில் போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது. இது இந்த ஷேப்பில் போடுறதுனால நம்ம கூடை பெருசாகவும் கிடச்சிருக்கு, அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கூடை வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு பெரிய கூடை போட்டு காட்டணும்னா அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.